ஏங்க புருஷன் தானே? ஆ புருஷன் தான் வச்சுக்கோங்க, நல்லா தான் இருக்கு. நீ என் பொண்டாட்டி தானே? ஏதோ ஒரு ஹோல்ல கை விட்ட மாதிரி இருக்கு. ஒரு ஃபோன் செய்வாங்களே, ஒரு நிமிஷம் வாங்களேன். நான் ஆக்சுவலாக எழுத்த வீட்டில் தான் இருக்கேன். எழுத்த வீட்டில் ஏதோ திடீர்னு அமானுஷமாக ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் தமிழ் தானே? நான் தமிழ் கிடையாது, நான் மலையாளி. ஆ, தமிழ் புரியுதுல்ல? தமிழ் புரியல. எங்கள் எழுத்த வீட்டில் ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு ஆள் நடமாட்டமும் இங்கே யாருமே இல்லை. பயமாக இருக்கும் போது என் கால் தரையில் கூட நிற்க மாட்டேங்க. அது பேயை பார்த்ததுனாலயா இல்லை உங்களை பார்த்ததுனாலையான்னு தெரில. பாருங்க, இலக்கியது தெரியுமா? நல்லா இருக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு ஹாலில் ஒரு ஓரமாக நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா. ஒரு நைட்டு தாங்க? ஒரு நைட். ஆமாம். அந்நிய புருஷன் எங்கள் வீட்டில்? புருஷனா? புரியல எனக்கு, மறுபடி சொல்லுங்க. அந்நிய புருஷன். ஆமாம், உங்கள் புருஷனை கூட ஏற்றுக்கோங்க. என்ன இல்லைங்க, இப்போ என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல, என்ன சொன்னீங்க? அந்நிய, ஐ மீன் அன்நோன் பர்சனா? யா, ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து புருஷனா? கேட்குறேன், தமிழ் மலையாளத்தில் என்னது ஸ்ட்ரேஞ்சர்லாம்? என்ன அண்ணியனா? இன்னொரு புருஷன் ஏதோ சொன்னீங்க. புருஷன் மீன்ஸ் ஆணு. ஓ, புருஷன். ஓ, ஏங்க புருஷன் தானே? ஆ புருஷன் தான் வச்சுக்கோங்க, நல்லா தான் இருக்கு. நீ என் பொண்டாட்டி தானே? அது என்னன்னு தெரியல, அது பாருங்க. உங்க கூட வந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என் கூட மட்டும் ஒரு நைட்டுங்க. உங்க கூட மீன்ஸ் உங்க கூட இல்லை, உங்க வீட்டில் ஒரு ஓரமா உங்க ஒரு இருந்தீங்க. என்ன வர வச்சீங்கன்னா நான் பாட்டு தூங்கிட்டு போயிடுறேன். இங்க உட்காருவா? ஏங்க அப்படிங்கிறீங்க? இவங்க பக்கம் உட்காருங்க. நான் என் கூட இருந்தா எனக்கு நல்லா இருக்கு தெரியுமா? தனியா இருந்தாலும் பயமா இருக்கு. என் கூட வருவீங்களா? இதை மட்டும் உள்ள வச்சிருந்தீங்களா? இப்படிதான் பெட்ஷீட்டை தூக்கிட்டு போவீங்க தெரிஞ்சா நான் பெட்ஷீட்டா இருந்திருப்பேன். ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. கையும் ரெண்டு கையுமே ஆடிக்கிட்டே இருக்குங்க. எதையாச்சும் ஒன்னு புடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். உங்க கை ஏதாவது கொடுத்தீங்கன்னா அப்படி சப்போர்ட் தான் கொஞ்சம் இதா இருக்குங்க. உங்க கை கொடுத்து பாருங்களேன், ரெண்டு கை ஆடிட்டு இருக்கேன். உங்க கையை கொடுங்களேன். இங்க பாருங்க, இது கையா இது வாழை இலையான்னு தெரியல. எங்க பேய் பயம் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கையை பிடிச்சா சிரிச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலே பயந்துட்டு இருக்கேங்க நான். அப்பா இப்பதான் எனக்கு ஏதோ இதா இருக்குங்க. அதாவது போன்ல வந்து சார்ஜ் இல்லாம சார்ஜர் போட்டா சார்ஜ் ஆயிரும்ல. என்னோட வாழ்க்கை நான் வந்து சார்ஜ் இல்லாம இருக்கேன், நீங்க சார்ஜர் மாதிரி இருக்கு. இது போட்டோடனே லைஃப் என்னோட இது ஃபுல் ஆகுது தெரியுமா? என்ன கையே விட்டுறாதீங்க. பாருங்க பாருங்க, மறுபடியும் நினைச்சிடாதீங்க. உண்மையிலும் கை ஆடுது ரொம்ப. அதான் வீட்டுல நீங்க மட்டும் தனியாவா இருந்தீங்க? உண்மையா நீங்க தனியா இருந்தீங்களா? அங்க இருக்க வீட்டுக்குள்ள இருக்க பள்ளி கூட உங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்திருக்கும். ஆனா பாத்ரூம் போகும்போது மட்டும் பள்ளி பார்த்து பார்த்து பள்ளி கூட மயங்கி வந்துடும் சொன்னேன். சத்தியமா நினைக்கல, நீ இருந்தீங்க நேரத்தே வந்திருப்பேன் நானு. ஒண்ணு சொல்ல கோவப்படக்கூடாது, பேயெல்லாம் உண்மையிலே இல்லை. பேயெல்லாம் உண்மையிலே இல்லை.
என்னன்னா ஏத்த வீட்டுல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நீ ஒரு தைரியமான பையனா, ஏத்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா போய் பேசு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா அவங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்காங்க நம்மள, நீ தைரியமான பையன் பாங்க பாக்காதீங்க, ஏத்த வீட்டுல பாத்துற பாக்காதீங்க, நீ தைரியமான பையனா இருந்தா ஏத்த வீட்டுல போய் பேசு, அந்த பொண்ணு போய் பேசு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து டிராமாலாம் பண்ணுவேன். உண்மையா அவங்க நிரந்தரமா சொல்லிட்டு வந்தேன், பேசுறதா நான் உங்க வீட்டை நைட்டு போனா ஸ்டே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு வந்திருக்கேன் நான். நீங்க வந்து உங்க மனசு வச்சா சத்தியமா சொல்றேன், நீங்க வந்து ஒண்ணு இல்லைங்க, நீங்க வந்து கதை வச்சு உங்க ரூம்குள்ள போயிருங்க, நான் கக்கூசில கூட ஒரு ஒரு நைட்டு அதனால கொஞ்சம் நீங்க மனசு வச்சா இப்ப கூட பாத்துட்டு இருக்காங்க அவங்க. ஒண்ணு இல்லைங்க, நீங்க அடிச்சது எல்லாமே ஒரு பேய் மாதிரி சொல்லி உங்களை வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்படி சொன்னால் நீங்கள் கதை வச்சு உள்ளே போயிருவீங்க. அதான் ஸ்டார்ட் இப்போ அப்படி சொன்னேன் நான், இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க, இன்னும் என் பக்கத்தில் உட்காந்துட்டீங்க வச்சுக்கோங்க, அவங்க வயிறு ஏறி அங்கே பார்க்காதீங்க, அங்கே பார்க்காதீங்க, அங்கே சரியே பார்த்துறாங்க. என் பக்கத்தில் நீங்கள் வந்து லவ்வர் மாதிரியே அப்படி பிஹேவ் பண்ணீங்க வச்சுக்கோங்க. நீ சிங்கிளாக கமிட்டடா சொல்லுங்க, சிங்கிளாக கமிட்டடா கமிட் ஆயிடுவீங்க, பயமாக இருக்கா? இப்போ அந்த லுக் விட்டீங்க, நீங்கள் கேளுங்க, கமிட்டட் மாதிரி நடிச்சா போதுங்க. எப்படி சிங்கிளாக இருக்க போனுங்க, நிறைய பேர் ஆசை ஆச்சா நம்ம இந்த மாதிரி பையன் லவ் பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமேன்னு நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க. அதை நினச்சதை வந்து ஒரு ஒரு ட்ரையல் மாதிரி இப்போ பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எனக்காக சின்ன ஹெல்ப்புங்க. என் பக்கம் வந்து உட்காந்தா போதும், அவங்க வயிறு ஏறி ஆரம்பிச்சுருங்க ப்ளீஸுங்க. இன்னும் பக்கத்தில் வரலாங்க, நான் நல்ல பையன் தானே, நான் நல்ல பையன் தாங்க, பழகி பாருங்க, நல்ல பையன் தாங்க. தோல்ல எப்படி கை போடுறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த காலத்தில் தோல்ல கை போட்டு பேசுறாங்கப்பா. நான் அவனை என்ன சொன்ன, அவங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்ற குத்தமா அது, அதெல்லாம் சொல்லிருக்கலாம் ஃப்ரெண்டாக மதிச்சு தோல்ல கை போடலாம் இல்ல. பாருங்க நீங்க கூட இப்படி ஹெல்ப் பண்ணலாம், மனுஷனுக்கு மனசு ஹெல்ப் பண்ணாதாங்க நல்லது, மனுஷனுக்கு மனசு ஹெல்ப் பண்ணாதாங்க நல்லது. என்னங்க ஒன்ஸ் கைட்டாங்களேன், இந்த இந்த கைதாங்க, இது கம்ஃபர்டபுளா இருக்கும். இது மோதிரம் போட்டிருக்கீங்க தங்கமா, இது ஒரு தங்கத்துக்கு மேலே தங்கம் போட்டிருக்காங்க தெரியுமா? இது என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப டென்ஷன்ல வயிறு எழுதிட்டு இருப்பாங்க. அதுவும் முக்கியமா ஏத்த வீட்டில் வந்து கணேஷ் கணிப்பான்னு ரெண்டு பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பேரை தான் என்ன சிரிக்கீங்க, கணேஷ் கணிப்பான்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ பார்த்துட்டு அவங்க வந்து டேய் அங்கே பாடுற டென்ஷன் ஆவாங்க. இருக்கு கை விட்டாதீங்க, கை விட்டாதீங்க, இது வீக்கானது. இங்க பாருங்க, நாங்க எதுவும் தப்பா சொல்லலைங்க, இங்க கேளுங்க, ரொம்ப நேரம் இருந்துச்சு, நான் நான் தப்பாவே சொல்லலைங்க. குழி குழி ஏதோ ஒன்று இந்த டாபிக் விடுங்க, என்ன எழுத்துல இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரே ஒரு ஏதாச்சும் ஒன்று பெருசா கிஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவங்க அவங்க இதே வெடிச்சிடும் தெரியுமா? அந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒன்று நீங்க பண்ணி உங்க இதே இடிக்குதா? துண்டு துண்டா போனா போட்டுங்க, நான் என்னோட இதயத்தை தரேன் நானு. நீங்க வந்து ஒண்ணு இல்லைங்க, நீங்க வந்து அதை கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இடம் மட்டும் தாடி வராம இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு நான் வந்து அடுத்த என் ஃப்ரெண்டை பார்க்கும் போது இந்த இடத்துல லிப்ஸ்டிக் இருக்கணும். என்ன பேசினாலும் தப்பு தப்பா போத ரொம்ப வேர்க்குதுங்க, வெயில உட்கார முடியல, உள்ள போமா? வாய்க்கு ஒரு பூட்டு இருக்கு தெரியுமா? உங்க வாய் இல்ல, பூட்டு உள்ள போய் போட்டுக்கலாமா?
இல்லங்க போட்டு உள்ள போயிட்டு நம்ம வெளியே போட்டு போய் நான் என்ன பேசாம தப்பறேன் உள்ள கூட்டே போங்க என்ன கூட்டே போங்களேன் ஆமாங்க உண்மையில என்ன நம்பி உள்ள விடுறீங்களாங்க ப்ரௌடா இருக்கீங்களா ஆ இல்லைங்க என்னன்னா ஏத்த வீட்டில் அந்த ஏத்துல ஒரு கேமரா தெரியுதா உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஜெனில் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து உங்களை ஏற்றில் நீங்கள் இருக்கீங்க உங்களை வந்து ப்ராங்க் பண்ண சொல்லி இன்ஸ்டால வந்து மூணு நாள் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்க இந்த ரெசார்ட்ல தான் இருக்கோம் வாங்க வாங்க ஏத்தால வந்து கேமரா மட்டும் பார்த்து பார்க்காம இவ்வளவு நேரம் நான் சும்மா எனக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க தரல நீங்க வந்து சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு இருக்கீங்க Thanks. Love you. என்னடா இது வந்து நெல்லை 360 ஒரு யூடியூப் சேனலுங்க. இது வந்து என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அவங்க தேடி நீங்க போவீங்களா? கண்டுட்டாலே சூட்சமத்தை கண்டுட்டாலே தேடி நாங்க போக மாட்டோம். தேடி கண்டுபிடிச்சு மக்களுக்கு தெரிய வைப்போம். ஆரியான ஒரு தேவதை வந்து கொச்சின்ல இருக்காங்க. ஒண்ணுலாமா ஒண்ணு இல்ல அந்த ப்ரோமோ மட்டும் அந்த மாதிரி நீங்க வந்து பிக்ஸ் கொடுக்குற மாதிரி நான் ப்ரோமோலே வச்சிட்டேன் அதுல உட்காந்துக்கலாமா சூப்பருங்க ரெடியாங்க நானும் கண்ண முடியுமா சிரிச்சுட்டே இருக்கா நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் கொடுங்க 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 ப்ரோமோக்கு நல்லா இருக்கு கொடுங்க இந்த வீடியோ போடலாம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல ஓகே தானே ரைட் ஓகே இன்னும் இந்த ப்ரோமோ சரியில்லைன்னு நினைக்கிறேங்க ஏன்னா நானும் இப்போ திரும்பி இருக்கணும்னு நினைக்கிறேன்